வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் பரபரப்பான அரசியல் சூழலில் பதிமூன்று மாநிலங்களில் நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குப்பதிவு உங்கள் ஓட்டு உங்கள் குரலாக ஒழிக்கும் தவறாமல் ஓட்டளியுங்கள் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் அடுத்த அரசு கோடீஸ்வரர்களின் அரசா நூற்று நாற்பது கோடி மக்களின் அரசா பிரதமர் மோடியை விரட்ட ராகுல் வேண்டுகோள் மோடிய பிரதமர் பதவியில் தொடர மக்கள் விருப்பம் பெங்களூருவில் வாக்களித்த பின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை மக்களவை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் குடும்பத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஓட்டு போடவில்லை என்றால் கேள்வி கேட்கும் உரிமையும் தகுதியும் இல்லாமல் போய்விடும் நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டி மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற முடியாது நூறு சதவீத ஒப்புகை சீட்டுகளை என்ன கோரிய மனுக்கள் தள்ளுபடி உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து புலனாய்வுத் துறை அதிகாரிகள் விசாரணை உக்ரைனில் ராணுவத்தில் சேரும் வயதுடைய ஆண்கள் வெளிநாடு செல்ல தடை உக்ரைன் அரசு அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை காணலாம் பரபரப்பான அரசியல் சூழலில் இரண்டாம் கட்டமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கேரளத்தில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கர்நாடகத்தில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக வாக்காளர்கள் காலை ஏழு மணியில் இருந்தே ஆர்வமுடன் வாக்களித்தனர் இது தவிர ராஜஸ்தானில் பதிமூன்று மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசத்தில் தலா எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு அசாம் பீகாரில் தலா ஐந்து சத்தீஸ்கர் மேற்கு வங்காளத்தில் தலா மூன்று மணிப்பூர் திரிபுரா ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேலும் மத்திய பிரதேசத்தின் பெதுர் தொகுதியில் தேர்தல் மூன்றாம் கட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பதிமூன்று மாநிலங்களில் இன்று இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் பிரதமர் மோடி மக்கள் அனைவரும் தவறாமல் ஓட்டளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் இன்று அனைவரும் பெருவாரியான ஓட்டுப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் பெருவாரியாக இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்றும் உங்கள் ஓட்டு உங்கள் குரலாக ஒலிக்கும் தவறாமல் ஓட்டளியுங்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்தியில் அடுத்து அமைய இருக்கும் அரசாங்கம் கோட்டீஸ்வரர்களின் ஆட்சியா அல்லது நூற்று நாற்பது கோடி மக்களின் ஆட்சியா என்பதை உங்களின் வாக்குதான் தீர்மானிக்கும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பக்கத்தில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் தீர்மானிக்க போகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அடுத்த அரசாங்கம் சில கோட்டீஸ்வரர்களின் ஆட்சியா அல்லது நூற்று நாற்பது கோடி மக்களின் ஆட்சியா என்பதை உங்கள் வாக்கு தீர்மானிக்கும் எனவே இன்று வீடுகளை விட்டு வெளியேறி அரசியலமைப்பு சட்டத்தின் சிப்பாயாக மாறி ஜனநாயகத்தை பாதுகாக்க வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மோடியை பிரதமர் பதவியில் தொடர மக்கள் விரும்புவதாக பெங்களூருவில் வரிசையில் நின்று ஓட்டளித்த பின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூருவில் உள்ள ஓட்டுச்சாவடியில் வரிசையில் இன்று தனது ஓட்டினை பதிவு செய்தார் ஓட்டளித்த பிறகு நிர்மலா சீதாராமன் கூறியதாவது மோடியை பிரதமர் பதவியில் தொடர மக்கள் விரும்புகின்றனர் இன்னும் ஏராளமான மக்கள் ஓட்டுச்சாவடிக்கு வந்து தங்களது ஓட்டினை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்ட அவர் நிலையான ஆட்சி சிறந்த கொள்கைகள் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை மக்கள் விரும்புவதாக தெரிவித்தனர் கேரள மாநில முதலமைச்சர் பினராகி விஜயன் கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது இதில் முதல் கட்டமாக தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் உட்பட நூற்றி இரண்டு தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த நிலையில் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் மேலும் திருச்சூரில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுரேஷ் கோபி தனது வாக்கினை செலுத்தினார் மேற்கு வங்காள ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் திருவனந்தபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் ஓட்டு போடவில்லை என்றால் கேள்வி கேட்கும் உரிமையும் தகுதியும் இல்லாமல் போய்விடும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டி அளித்துள்ளார் நடிகர் பிரகாஷ் ராஜ் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலில் வாக்களிப்பது முக்கியமான விஷயம் என்றும் ஓட்டு போடவில்லை என்றால் கேள்வி கேட்கும் தகுதியும் உரிமையும் இல்லாமல் போய்விடும் என்று அவர் முதல் வாக்களிப்பவர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

தேர்தல்களில் விவிபேட் எனப்படும் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் ஏதேனும் சில எந்திரங்களில் பதிவான ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே எனப்படுகின்றன அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளுடன் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மூன்று அமைப்புகள் மனு தாக்கல் செய்தன இம்மனுக்கள் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புடைய போதைப் பொருளை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மலேசியா தலைநகர் கொலாம்பூரில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் ஏசியா பயணிகள் விமானம் ஒன்று வந்தது அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பரிசோதித்தனர் அப்போது அந்த விமானத்தில் கம்போடிய நாட்டிலிருந்து மலேசியா வழியாக வந்த ஒரு பயணி மீது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனவே அந்த பயணியை நிறுத்தி விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் பின்னர் அவர் பையை சோதனை செய்து பார்த்த ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புடைய போதைப்பொருள் இருந்தது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து போதைப்பொருளை பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோடை வெயில் தாக்கத்தால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பழங்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது தமிழகம் மற்றும் ஆந்திரா கர்நாடக மாநிலங்களில் கோடை வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வருகிறது இதனால் சன்னி தட்டுப்பாடு வெப்பம் அதிகரிப்பதால் காய்கறி மற்றும் பழங்களின் விளைச்சல் குறைந்துள்ளது கோயம்பேடு சந்தைக்கு வரும் காய்கறி மற்றும் பழங்களின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது மேலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் பழங்களின் விலை கிலோவுக்கு இருபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு மற்றும் போன்ற பழங்களின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் திராட்சை அண்ணாச்சி பழம் கிர்ணி போன்ற பழங்களின் விலை பத்து ரூபாயும் உயர்ந்துள்ளது திருமண கூறி சிறுமியை குழந்தை திருமணம் செய்த நபருக்கு தலா ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தேனி மாவட்டம் தேனி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் இவர் அதே பகுதியில் உள்ள பதினைந்து சிறுமிக்கு திருமண ஆசை வார்த்தை கூறி குழந்தை திருமணம் செய்துள்ளார் சிறுமியின் பெற்றோர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறுமியை காணவில்லை என தேனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சிறுமியை தேடிய பொழுது அஜித் என்ற இளைஞர் திருமணம் முடித்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சிறுமியை மீட்ட தேனி நகர் காவல்துறையினர் குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து குற்றவாளி அஜித்தை காவல்துறையினர் மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் கோவை கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் பதினான்கு கிராம் எடையுள்ள ஏழு பவுன் தாலி மற்றும் பதினான்கு பொன் குண்டுகள் திருடிச் சென்ற அர்ச்சகரை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி நகைகள் சரிபார்ப்பு பணி கோவை இந்து சமய அறநிலையத்துறை நகைகள் சரிபார்ப்பு துணை ஆணையர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது மருதமலை திருக்கோவிலின் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருக்கோவிலில் உள்ள அனைத்து நகைகளையும் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது மருதமலை திருக்கோவிலின் உபகோவிலான கரிவரதராஜ பெருமாள் கோவிலின் தினக்கூலி அர்ச்சகர் வாத்தாச்சங்கன் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் பதினான்கு கிராம் எடையுள்ள ஏழு பவுன் தாலி பதினான்கு குண்டுகள் மற்றும் பதினைந்து கிராம் எடையுள்ள வெள்ளி பூணூலை கொண்டு வந்து கல் ஆய்வுக்கு கொடுத்துள்ளனர் அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அது போலியானது என கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து அவரிடம் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் விசாரணை செய்ததில் நகைகளை திருடிவிட்டு போலியானது உருவாக்கி வைத்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அறங்காவலர் குழு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வடவள்ளி போலீசார் கோவில் அர்ச்சகரை கைது செய்தனர் ஆத்தூர் அருகே பெண்களை கேலி செய்த இளைஞர்களை அப்பகுதியினர் தட்டி கேட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் சிவன் கோவில் தெருவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் சிவன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில் உள்ளது மேலும் பதிஷ்ட நதி அருகே பெண்கள் கழிப்பிடம் உள்ளது இந்த நிலையில் அவ்வழியாக செல்லும் பெண்களை அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருப்பதாகவும் அந்த பெண்களை கேலி செய்து வந்துள்ளனர் இதனால் அவ்வழியாக செல்ல பெண்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த தட்டி தட்டி இளைஞர்கள் கேட்ட நபரை தாக்கியதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த இளைஞர்களின் வீட்டுக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பாக மாறியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி பெண்களை கேலி கிண்டல் செய்த இளைஞர்களை ஆத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதாச்சலம் பகுதியில் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காவல்துறையினர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருதாச்சலம் திருவள்ளூர் நகரில் கண்காணித்துக் கொண்டிருந்தனர் அப்போது மூன்று இருசக்கர வாகனத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை எடுத்து சென்றது தெரியவந்தது அடுத்து அவர்களிடம் இருந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்து திருவள்ளூர் நகரத்தைச் சேர்ந்த ஜாபர் அலி மன்சூர் ஹலி காசி பாண்டியன் சோப்ராம் ஆகிய மூன்று பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இரண்டு மூதாட்டியை கொலை செய்துவிட்டு மூன்று சவர நகையை பறித்து சென்ற கொலை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தேனி மாவட்டம் போடி ராசிங்கபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் புதிய வீடு கட்டி வந்துள்ளார் அப்பொழுது வீடு கட்ட போதிய பணம் இல்லாத நிலையில் பணத்திற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சுரளி மல்லம்மாள் என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த மூன்று சவர நகையை பறித்து சென்றுள்ளார் இதேபோல் கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு போடி குப்பிநாயக்கன்பட்டி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த தங்கம்மாள் என்ற மூதாட்டியையும் கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த கவரிங் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார் இந்த இரண்டு மூதாட்டிகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக அவர்களது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் நாகராஜன் கொலை செய்து நகைகளை பறித்து சென்றது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்த இரண்டு குற்ற வழக்கிலும் கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை மற்றும் ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதோடு இந்த தீர்ப்பை ஏக காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என விரைவு நீதி மற்றும் நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கியுள்ளார் காட்டு விக்னேஷ் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் மோடியை தேர்தல் ஆணையம் கைது செய்ய வேண்டும் என்று சென்னையில் ஆம் ஆத்மி கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வசிகரன் தெரிவித்துள்ளார் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மத மோதல்களை உருவாக்கும் வகையில் செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது புகார் அளித்த பின்னர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வசிகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் சாசன சட்டத்தையும் தேர்தல் விதிகளையும் மீறியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பாரத பிரதமராக தலைமை பொறுப்பில் இருப்பவர் மக்களை பிரித்து பேசலாமா என கேள்வி எழுப்பி அவர் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் நரேந்திர மோடியை தேர்தல் ஆணையம் கைது செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் தோல்வியை பாஜக உறுதி செய்து விட்டதால் இது போன்று இறையாண்மையை பாதிக்கும் வகையில் நரேந்திர மோடி பேசி வருவதாக தெரிவித்தார் மேலும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று வசிகரன் தெரிவித்துள்ளார் அதாவது பாருங்க அவங்க தேர்தல் ஆணையத்தை நம்ம வந்து ஜனங்களே நம்பிக்கை இல்லை நம்ம முதலே சொல்லிட்டேன் ஓட்டு போகிறதுலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் அவன் போடுற ஓட்டு யாருக்கு போகுதுன்னு இல்லை அப்போ தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு ஒரு ஒரு பேருக்காக நாமக்கே வாசன் சொல்லுவாங்க ஒரு பேருக்காக ராகுல் காந்திக்கும் அனுப்புகிறாங்களாம் கார்கேக்கும் அனுப்புகிறாங்களாம் இவருக்கும் அனுப்புகிறாங்களாம் ஏன்பா இவர் இப்போ பயன்படுத்திய வார்த்தைகள் என்ன தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாருமே பல மாதிரி பேசுவாங்க பல கட்டங்கள் வீரம் நிறைய நடந்துருக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் பல வார்த்தைகளில் முன்ன பின்ன போயிருக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைக்கே எதிராக ஒருவர் இந்தியாவில் ஒரு பிரதமராக இருந்த இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் இப்படி பேசியிருக்கிறார் என்றால் இது நாட்டை கொச்சைப்படுத்துகிறார் இந்தியாவில் உள்ள இந்துக்களையும் கொச்சைப்படுத்துகிறார் முஸ்லீம்களையும் கொச்சைப்படுத்துகிறார் மற்ற சமூகம் அத்தனை பேரையுமே இவர் வந்து யாருக்கும் சாதகமாக சாதகமா எல்லாம் பண்ணல இந்திய மக்கள் அத்தனை பேரையுமே கொச்சை படித்திருக்கிறார் கேவலப்படுத்தி இருக்கிறார் ஆகையினால் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதை எங்க வேண்டுமா தேனீக்கின் செயல்படும் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேங்காய் ஓட்டில் கைவினை பொருட்கள் செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செயல்படும் அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தேங்காய் ஓட்டில் கைவினைப் பொருட்கள் செய்வது குறித்து இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் சமையல் கரண்டி சாவிக்கொத்து வீட்டின் அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல கைவினைப் பொருட்கள் செய்வது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் செய்முறை பயிற்சி அளித்தனர் இதில் ஆராய்ச்சி முதல்வர் ராஜாங்கம் மேம்பாட்டு மைய இயக்குனர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் காங்கிரசின் பேச்சுக்களால் நாடு பிரிவினைவாதத்தை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று மதுரையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் மதுரை பிப்குளம் பகுதியில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களை சர்ச்சைக்குரியதாக மாற்ற காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி முயல்கிறது என்று பிரதமர் சரியாக பேசி வருகிறார் என்றும் தெரிவித்தார் தண்ணி வருது முஸ்லீம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னா அப்போ முஸ்லீம் தான் போய் முதல் குடம் தண்ணி தான் பிடிக்கணும் அடுத்த குடம் தண்ணி இந்த மதம் பிடிக்கணும் அடுத்த குடும் இந்த இந்த மதம் பிடிக்கணும் அப்புறம் இந்த ஜாதி பிடிக்கணும் இது வாட் இஸ் திஸ் இப்படிலாம் பேசிட்டு அவங்களால ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க முடியுது ராஜீவ்காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கும் போது மேகாலயா தேர்தலில் நாங்கள் ஜெயித்தா வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம்னு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்குது ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் போது எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி நைன் அந்த அந்த காலகட்டத்தில் பைபிள் படி இப்ப அங்கே இருக்கிறவங்கலாம் கிறிஸ்தவர்கள் என்ன சமய சார்பற்ற தன்மை பற்றி பேசுறது வாய்களே பேசுறது இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியா சொல்லிருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்சு எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசின மாதிரி இருக்கு அதே வார்த்தைகளை அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகளில் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் கோவையில் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை நீக்கிவிட்டதை கண்டித்து அண்ணாமலை மக்கள் என்ற அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மக்களவை தொகுதியில் லட்சக்கணக்கானோரின் வாக்குகள் நீக்கப்பட்டதை கண்டித்து அண்ணாமலை மக்கள் என்ற அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்த அமைப்பு பொதுமக்களாக உருவாக்கிய அமைப்பு என்றும் இதற்கு பாஜகவிற்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்தார் பீப்பிள் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியார் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஏன்னா ஆமாங்க அவங்கள டெலிட் ஆயிடுச்சுங்க சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தல இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் வணக்கம் கண்டிப்பா அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம் தென்காசி மந்தை சடை மாரியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகேயுள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள மந்தை மாரியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி ஒன்பது நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவையொட்டி பௌர்ணமிக்கு முதல் நாள் சிறு குழந்தைகள் முதல் பதினெட்டு வயது வரை உள்ள பெண் குழந்தைகள் அம்பாளுக்கு பூத்தட்டி எடுத்து வந்து அம்பாளை பூவில் அமர வைத்து வழிபட்டனர் அதைத் தொடர்ந்து பௌர்ணமி தினத்தன்று காலையில் பால்குடம் எடுத்தும் மாலையில் தீச்சட்டி ஏந்தியும் ஆயிரம் கண்பானை மற்றும் விளைப்பாறை எடுத்தும் பக்தர்கள் மந்தை மாரியம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலை தரிசனம் செய்தனர் மாமல்லபுரம் அருகேயுள்ள தனியார் கல்லூரியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் விழா என்னும் முப்பெரும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா என்னும் உப்பெரு விழா நடைபெற்றது விழாவிற்கு தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அறிவாற்ற தொழில்நுட்ப தீர்வு தலைமை அரசாங்க விவகாரங்கள் துறை உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாற்றினார் தொடர்ந்து கல்லூரி சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி

ராமநாதபுரம் பாஜக அலுவலகத்தில் பாஜக மேலிட பார்வையாளர் கே முரளிதரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரச்சனைகள் வந்து இந்து சமுதாயத்தின் மேலே ஏற்பட்டிருக்கு ஆனால் அதை இதுவரைக்கும் யாருமே வந்து அப்படின்னா விவாதித்ததாக இது இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து அப்படின்னா பிரதமர் வந்து அதுவும் காங்கிரஸ் தேர்தல் சுட்டி காட்டக்கூடிய தவறை சுட்டி காட்டி இதன் மூலமாக வந்து நாட்டில் பல்வேறு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத சொன்னதை எதிர்கட்சிகள் பூதகரமாக்கு எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அப்படின்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வந்து எல்லா மாவட்ட தலைநகர்களையும் வந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வந்து பத்திரிகை நிபுணரை சந்திச்சு இந்த இதை விஷயத்தை விளக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காண்போம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாகுடுபுரம் பகுதியில் அமைந்துள்ள துர்கை அம்மன் ஆலயத்தின் கடைசி நாள் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி முளைப்பாரி எடுத்து துர்கை அம்மனை தரிசனம் செய்தனர் பின்னர் அந்த முளைப்பாரியை பக்தர்கள் ஆற்றல் கரைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுந்தராம்பிகை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது அப்போது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வண்ண வான வெடிக்கப்பட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்க காட்சியாக கண்டுகளித்தனர் இதில் நாகப்பாம்பு வடிவில் வானவெடி தயார் செய்யப்பட்டு அவை பாம்பை போல சீறி அங்கும் இங்குமாக வளைந்து காட்சிப்படுத்தப்பட்டது போல பாம்பு வெடி அமைந்தது பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இனி வருவது உலக செய்திகள் உக்ரைனில் ராணுவத்தில் சேரும் வயதுடைய ஆண்கள் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து வருகிறது இந்த போரில் இருநாட்டு ராணுவமும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இழந்துள்ளது இதனால் இரு நாடுகளுமே போர் முனையில் சண்டையிடுவதற்கு கட்டாய ராணுவ சேவை மூலம் ஆட்களை சேர்த்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனில் ராணுவத்தில் சேரும் வயதுடைய ஆண்கள் வெளிநாடு செல்வதற்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இது தொடர்பாக அரசு பிறப்பித்த உத்தரவு சேவைக்கு பதினெட்டு முதல் அறுபது வயதுடைய ஆண் உக்ரைனியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட்டுகளை பெற முடியாது என்றும் மே பதினெட்டாம் தேதி வரை செல்லுபடியாகும் புதிய விதிகள் ராணுவ சட்டத்தின் போது உக்ரைன் எலகை கடக்க அனுமதிக்கப்படும் உக்ரைனி ஆண்களுக்கு பொருந்தாது என தெரிவித்துள்ளது இனி வருவது விளையாட்டு செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன பத்து அணிகள் இடையிலான பதினேழாவது ஐ கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கொல்கத்தா ஈரான் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் நாற்பத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணி எதிர்கொள்கிறது முன்னாள் சாம்பியனான கொல்கத்தா அணி இதுவரை ஏழு ஆட்டங்களில் ஆடி ஐந்தில் வெற்றியும் இரண்டு தோல்வியுடன் பத்து புள்ளிகள் பெற்று வலுவான நிலையில் உள்ளது இதேபோல் பஞ்சாப் அணி எட்டு ஆட்டங்களில் ஆடி இரண்டு வெற்றி ஆறு தோல்வியை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் நூற்று அறுபத்து நான்கு புள்ளிகள் குறைந்து எழுபத்து நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து புள்ளிகளில் வணிகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி முப்பத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு புள்ளிகளில் வணிகமாகிறது மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் பரபரப்பான அரசியல் சூழலில் பதிமூன்று மாநிலங்களில் நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குப்பதிவு உங்கள் ஓட்டு உங்கள் குரலாக ஒழிக்கும் தவறாமல் ஓட்டளியுங்கள் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் அடுத்த அரசு கோடீஸ்வரர்களின் அரசா நூற்று நாற்பது கோடி மக்களின் அரசா பிரதமர் மோடியை விரட்ட ராகுல் வேண்டுகோள் மோடியை பிரதமர் பதவியில் தொடர மக்கள் விருப்பம் பெங்களூருவில் வாக்களித்த பின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை மக்களவை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் குடும்பத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஓட்டு போடவில்லை என்றால் கேள்வி கேட்கும் உரிமையும் தகுதியும் இல்லாமல் போய்விடும் நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டி மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற முடியாது நூறு சதவீத ஒப்புகை சீட்டுகளை என்ன கோரிய மனுக்கள் தள்ளுபடி உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை உக்ரைனில் ராணுவத்தில் சேரும் வயதுடைய ஆண்கள் வெளிநாடு செல்ல தடை உக்ரைன் அரசு அறிவிப்பு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளுக்கான டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்